गुड मॉर्निंग स्टूडेंट्स, श्री विद्याभारती मेट्रिक हायर सेकेंडरी स्कूल चक्रापालयम। टुडे वी डिस्कस्ड अबाउट 10th स्टैंडर्ड सोशल साइंस सब्जेक्ट सिविक्स लेसन 2 द स्टेट गवर्नमेंट। ओके, व्हाट आर द ऑब्जेक्टिव्स ऑफ लर्निंग? स्टूडेंट्स एक्वायर नॉलेज अबाउट द स्ट्रक्चर ऑफ द स्टेट गवर्नमेंट, टू अंडरस्टैंड द पावर्स एंड फंक्शंस ऑफ द गवर्नर, चीफ मिनिस्टर एंड स्पीकर, to know about the state legislature, students understand the functioning of the judiciary systems in the state. Okay, அதாவது மூணாவது லெசன்மா மாநில அரசு அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு மாநில அரசுடைய அமைப்பை பற்றியான அறிவை வந்து பெற்றுக்கணும். ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சர்கள், சபாநாயகர்கள் இவங்களுடைய அதிகாரம் என்ன, அவங்க என்ன பணிகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறது எப்படி நடக்குதுன்னு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதித்துறையும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றியும் நாம் இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் லெசன். ஓகே, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த இந்தியா என்விஸ்கேஸ் ஃபார் எ ஃபெடரல் கவர்மெண்ட் ஹாவிங் செப்பரேட் சிஸ்டம்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார் த யூனியன் அண்ட் த ஸ்டேட். ஓகே, அதாவது இந்திய அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது நடுவண் அரசு, அதாவது மத்திய அரசு, மாநில அரசு அப்படிங்கிறதுக்கு தனித்தனியாக ஒரு நிர்வாக முறை அப்படிங்கிறது கொண்ட ஒரு கூட்டாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறத அது வழங்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? நம்மளோட இந்தியாவில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேர் ஆர் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனிட்டரின் டெரிட்டோரிஸ் அண்ட் 1 நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரிஸ் நோன் ஆஸ் டெல்லி இன் இந்தியா. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா, தேசிய தலைநகரான டெல்லியோட சேர்த்து 9 யூனியன் பிரதேசமும் 28 மாநிலங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். த கான்ஸ்டியூஷன் கண்டைன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த கவர்ன்ஸ் ஆஃப் போத் த யூனியன் அண்டு ஸ்டேட்ஸ், அதாவது நடுவண் அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரான அமைப்பை வந்து ஏற்படுத்துறதுக்கு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இட் லேஸ் டவுன் எ யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட் இன் த பார்ட் 6 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஃப்ரம் ஆர்டிக்கல் 152 டு 237 விச் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் த ஸ்டேட்ஸ். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஸ் ஃபார்ம் இன் த சென்ட்ரல் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பிரான்ச்சஸ், தேர் ஆர் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஓகே, அதாவது இந்திய அரசியலமைப்பு பகுதி 6 152 முதல் 237 வரையில் இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் எல்லாமே அனைத்து மாநிலங்களுக்குண்டான சீரான அமைப்பு அப்படிங்கிறத குறிப்பிடுது. இதில் வந்து மத்திய அரசு மாதிரியே மாநில அரசுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 பிரான்ச்சஸ், அதாவது 3 பிரிவுகள் அப்படிங்கிறது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்துறை, அடுத்தது சட்டமன்றம், நீதித்துறை அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகேவா? அதாவது நிர்வாகத்துறைன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த கவர்னர், த கவர்னர் இஸ் த கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், மாநிலத்துடைய தலைமை நிர்வாகத்தை, மாநில நிர்வாகத்துடைய தலைவர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் தான், கவர்னர் தான். ஜென்ரலி தேர் இஸ் எ செப்பரேட் கவர்னர் இன் ஈச் ஸ்டேட், பட் இஃப் த சுச்சுவேஷனல் வேரன்ஸ் ஸோ த சேம் பர்சன் மே பி அப்பாயிண்டட் 2 or more ஸ்டேட்ஸ். ஓகே, அதாவது ஒரு ஆளுநர் அப்படிங்கிறவங்க வந்து ஒரே ஒரு மாநிலத்துக்கு மட்டும்தான் வந்து கவர்னராக இருப்பாங்க. ஒரு சில நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கவர்னர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 or 3 மாநிலத்தை கூட நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க நியமிக்கப்படலாம். ஆர்டிக்கல் 154 வெஸ்ட் த எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட்ஸ் இன் த கவர்னர். அரசியலமைப்பு சட்டம் 154 படி மாநிலங்களுக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை பற்றி அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ், த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஷால் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடெண்ட். ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுவார்னா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்வார். ஹிஸ் யூஸ்வல் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் இஸ் 5 years, பட் ஹி ஹோல்ட் ஆஃபீஸ் டூரிங் த ப்ளஷர் ஆஃப் த பிரசிடெண்ட். வழக்கமாக ஒரு குடியரசுத் தலைவர், ஒரு ஆளுநருக்கு வந்து பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவர் விரும்பினார்னா அவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறத நீட்டிப்பு அப்படிங்கிறது செய்யலாம். ஜென்ரலி த கவர்னர் டஸ் நாட் பிலாங் டு த ஸ்டேட்ஸ் வேர் ஹீஸ் அப்பாயிண்டட்,
பொதுவா ஒரு மாநிலர் வந்து பாத்தீங்கனா தன்னுடைய சொந்த மாநிலத்துக்கு ஆளுநரா நியமிக்கப்பட மாட்டாது சரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிறவங்க நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அங்கே தெலுங்கானாவுக்கு நியமிச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி தான் ஹீ கேன் ஆல்சோ பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் பை த பிரசிடென்ட் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மாற்றுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குதுன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் ஹீ கேன் ஆல்சோ ரிசைன் எனி டைம் பை அட்ரஸிங் ஹிஸ் ரெசிக்னேஷன்ஸ் டு த பிரசிடென்ட் ஆளுநர் வந்து சப்போஸ் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்யணும்னு நினச்சா அந்த ராஜினாமா கடிதத்தை யாருக்கிட்ட தான் கொடுக்கணுன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் கொடுக்கணும் த லெஜிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட் ஆர் ஹைகோர்ட் ஹாஸ் நாட் ரோல் இன் த ரிமூவல் ஆஃப் எ கவர்னர் மாநில சட்டமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றத்துடைய அந்த நீதிபதியோ ஆளுநரை வந்து பணி நீக்கம் அப்படிங்கிறது செய்ய முடியாது எ பர்சன் மே பி அப்பாயிண்டட் ஆஸ் எ கவர்னர் ஃபார் எனி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆளுநர் வந்து ஒருத்தரை எத்தனை ஆண்டுகளுக்கு வேணுமா எத்தனை முறை எத்தனை தடவை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் ஒருத்தர் ஆளுநராக நம்ம நியமிக்க முடியும் Two conventions have been set up in the matter of appointment a person as the governor of the state. ஒருவரை வந்து ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக நியமனம் செய்யறதுல ரெண்டு மரபுகள் அப்படிங்கிறது பின்பற்றப்படுது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீ ஷுட் நாட் பி எ ரெசிடென்ட் ஆஃப் த ஸ்டேட் கன்சர்ன் ஒன்று வந்து எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்படுறாங்களோ அந்த மாநிலத்தில் வந்து வசிப்பவராக இருக்கக்கூடாது ரெண்டாவது த ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சர்ன் இஸ் கன்சல்டட் அண்ட் இட்ஸ் வியூஸ் ஆர் சவுட் ரிகார்டிங் த ப்ரப்போஸ்டு சாய்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநராக நியமிக்கப்படக்கூடிய ஒருத்தரை நடுவண் அரசு மாநில அரசோட கலந்தாலோசித்து அவருடைய பேரை வந்து முன்மொழியணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 158 சப்செக்ஷன் 3A வேர் த சேம் பர்சன் இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் கவர்னர் ஆஃப் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ் த எமுல்மெண்ட்ஸ் அண்ட் அலவன்சஸ் பேயபிள் டு த கவர்னர் ஷால் பி அலவுட் அலகேட்டட் அமௌங் த ஸ்டேட்ஸ் இன் சச் ப்ரப்போசல்ஸ் ஆஸ் த பிரசிடென்ட் மே பி ஆர்டர் டிட்டர்மைன் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 158 அதனுடைய உட்பிரிவு 3A படி ஒருத்தர் ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படும் போது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலமாக அந்த ஆளுநருக்கு வந்து ஊதியம் மற்றும் படிகள் வந்து ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து தீர்மானிப்பார் அதன்படி ஒவ்வொரு மாநிலமும் கொடுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த கவர்னர் ஆர்டிக்கல் 157 அண்ட் ஆர்டிக்கல் 158 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்பெசிஃபை எலிஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கவர்னர் ஓகே இந்திய அரசியலமைப்பு சட்டம் 157 மற்றும் 158 சட்டப்பிரிவின்படி ஆளுநராகிறதுக்கு பின்வரக்கூடிய தகுதிகளை வந்து சொல்கிறாங்க ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீ ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கணும் ஹீ மஸ் ஹாவ் கம்ப்ளீட்டட் 35 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அவர் வந்து 35 நிரம்பினவராக இருக்கணும் ஹீ ஷுட் நாட் பி எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் எனி ஸ்டேட் லெஜிஸ்டர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது இஃப் ஹீ இஸ் எ மெம்பர் ஆஃப் எனி லெஜிஸ்டர் ஹி ஆட்டோமேட்டிக்கலி வேக்கன்ட் ஹி ஸ்டேட்ஸ் சீட் ஆன் அசம்சிங் த ஆஃபீஸ் அவ்வாறு வந்து அவர் சட்டமன்றத்திலேயோ அல்லது நாடாளுமன்றத்திலேயோ உறுப்பினராக இருந்தார்னா அவர் ஆளுநராக பதவி ஏற்கும்போது தாமாகவே அந்த பதவி வந்து காலியாயிரும் ஹீ ஷுட் நாட் ஹோல்ட் எனி அதர் ப்ராஃபிட்டபிள் ஆக்குபேஷன்ஸ் அவர் மேலும் லாபம் தரக்கூடிய எந்த ஒரு தொழிலையும் அவரே செய்யக்கூடாது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பவர்ஸ் அண்டு அத்தாரிட்டிஸ் ஓகேவா ஃபங்க்ஷன்ஸ் powers and functions of the governor. The governor is the head of the state executive and he has enormous power. ஆளுநர் தான் மாநில நிர்வாகத்துடைய தலைவர் அப்படிங்கிறனால அவங்களுக்கு வந்து ஏராளமான அதிகாரங்கள் பெற்றவராக அவர் வந்து திகழ்கிறாரு In the exercise of functions and powers, the governor expert in certain cases, he is to be guided by the aid and advice of the Council of Ministers, headed by the Chief Minister under Article 163. Okay, சட்டப்பிரிவு 163-இன்படி முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையுடைய ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் வந்து
குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற எல்லா அதிகாரங்களையும் அவர் வந்து செயல்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். ஓகேவா? நிர்வாக அதிகாரம்னு சொல்லுவோம். ஹி அப்பாயிண்டட் த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட். மாநில சட்டமன்ற பொது தேர்தலில் பெரும்பான்மையாக வாக்கு பெறக்கூடிய கட்சியுடைய தலைவரை முதலமைச்சராக ஆளுநர் வந்து நியமனம் செய்கிறாரு. He appointed other members of the Council of Ministers on the recommendation of the Chief Minister. முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையுடைய மற்ற உறுப்பினர்களை வந்து அவர் நியமனம் செய்கிறார். He appoints the Chairman and Member of the State Public Service Commission. அரசு பணியாளர் தேர்வு குழுவுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை வந்து அவர் வந்து நியமனம் செய்கிறார். He appointed the State Election Commissioner and determines his conditions of the service and tenure of office. மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செஞ்சு அவங்களுடைய பதவிக்காலம் பணியுடைய தன்மை அதை வந்து நியமனம் செய்கிறார். ஓகேவா? He acts as a Chancellor of University in the state. அவர் வந்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்துடைய வேந்தராக வந்து செயல்படுறாரு. அண்ட் ஆல்சோ அப்பாயிண்டட் த வைஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் இன் த ஸ்டேட். அவர் வந்து துணை வேந்தரை வந்து பதவியில் வந்து நியமனம் செய்கிறதுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது உண்டு. ஹீ டைரக்ட்லி ரூல்ஸ் எ ஸ்டேட் வென் தேர் இஸ் எ இம்போசிஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட்ஸ் ரூல்ஸ் இன் த ஸ்டேட். குடியரசுத் தலைவருடைய அவசர நிலை பிரகடனம் செய்யும்போது குடியரசுத் தலைவரின் பெயர்லேயே இவர் வந்து மாநிலத்தை வந்து நேரடியாக ஆட்சி அப்படிங்கிறது செய்ய முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். த கவர்னர் இஸ் அன் இன்டகிரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்டர். ஆளுநர் அப்படிங்கிறவங்க மாநில சட்டமன்றத்துடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் ஹீ இஸ் நாட் எ மெம்பர் இன் த எய்தர் ஹவுஸ் ஆஃப் த லெஜிஸ்டர். அவர் வந்து சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருக்க மாட்டார். ஏன்னா நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ அவர் உறுப்பினர் இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே அவரோட குவாலிஃபிகேஷனில் சொல்லியிருக்கோம் நாம். இன் திஸ் கெப்பாசிட்டி ஹி என்ஜாய்ஸ் த ஃபாலோயிங் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஆனாலும் ஆளுநர் வந்து பின்வரக்கூடிய அந்த சட்ட அதிகாரங்கள் அப்படிங்கிறத பெற்றிருக்கார். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹி ஹேஸ் த ரைட் டு சம்மன் ப்ரோக்யூர் த ஸ்டேட் லெஜிஸ்டர் அண்ட் டிசால்வ் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் சட்டமன்றத்தை கூட்டுறதுக்கும் அதை ஒத்தி வைக்கிறதுக்கும் சட்டமன்றத்தை கலைக்கிறதுக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது உண்டு. ஹீ கேன் அட்ரஸ் த ஸ்டேட் லெஜிஸ்டர் அட் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப்டர் ஈச் ஜென்ரல் எலெக்ஷன் அண்ட் த ஃபர்ஸ்ட் செஷன்ஸ் ஆஃப் ஈச் இயர். அதாவது தேர்தல் முடிஞ்சு சட்டசபை அமைந்த முதல் கூட்டத்தொடர்லையும் ஒவ்வொரு ஆண்டுடைய முதல் கூட்டத்திலையும் ஆளுநர் வந்து உரையாற்றுவார். ஹீ கேன் சென்ட் மெசேஜஸ் டு த ஹவுசஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்டர் ரிலேட்டிங் டு த பில் பெண்டிங் இன் த லெஜிஸ்டர். நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதா குறித்து சட்டமன்ற அவைக்கு வந்து ஆளுநர் அப்படிங்கிறவங்க செய்தி அப்படிங்கிறத அனுப்பலாம். ஹீ கேன் அப்பாயிண்ட் எனி மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டு ப்ரிசைட் ஓவர் இட்ஸ் ப்ரிசீடிங் வென் த ஆஃபீஸஸ் ஆஃப் போத் த ஸ்பீக்கர்ஸ் அண்ட் த டெப்டி ஸ்பீக்கர்ஸ் ஃபால் வேக்கன்ட். சபாநாயகரோ அல்லது துணை சபாநாயகர் பணியிட காலியாக இருக்கும்போது சட்டமன்றத்தை தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துறதுக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினரை வேணாலும் ஆளுநர் வந்து நியமிக்கலாம். ஹி கேன் நாமினேட் ஒன் மெம்பர் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃப்ரம் த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி. ஆங்கில இந்தியன் வகுப்பிலேருந்து ஒரு உறுப்பினரை வந்து மாநில சட்டமன்றத்துக்கு நியமனம் செய்கிறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. He nominate 1/6 of the members of the state legislative council from amongst the person having special knowledge of practical experience in literature, science, art, cooperative movements and social services. அதாவது கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு இயக்கம், சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து மாநில சட்ட மேலவையில் 1/6 ஆறு பேர்த்துக்கு இவங்கள ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ஆளுநருக்கு உண்டு. எவ்ரி பில் பாஸ்டு பை த ஸ்டேட் லெஜிஸ்டர் வில் பிகம் லா ஒன்லி ஆஃப்டர் ஹிஸ் சிக்னேச்சர். அதாவது மாநிலங்களவையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்றத்தை மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படக்கூடிய ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் கையொப்பமிட்ட பின்னாடி தான் அது சட்டமாக மாறும். When a bill is sent to the governor after it is passed by the legislature, he has the options to give his assent to the bill or withhold his
assent to the bill or return the bill for the reconsiderations of the legislator. Okay. மாநில சட்டமன்றத்தால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைவேற்றப்படக்கூடிய ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் கையொப்பமிட்டால் தான் சட்டமாகும். ஆனால் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதா ஆளுநருடைய அந்த ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் போது ஆளுநர் வந்து கையெழுத்திடலாம், அல்லது அதை என்ன பண்ணிடலாம்னா நிறுத்தி வச்சிடலாம், அல்லது மீண்டும் மறுபரிசீலனைக்கு சட்டமன்றத்துக்கே ஆளுநர் வந்து அதை திருப்பி அனுப்பிடலாம். ஓகேவா? ஹீ கேன் ப்ரொமுல்கேட் ஆர்டன்ஸ் when the state legislator is not in session under article 213. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 213-இன் கீழ் ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டத்தை வந்து பிறப்பிக்கலாம். பட் தீஸ் ஆர்டினன்ஸ் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை த லெஜிஸ்ட்ரார் வித்தின் 6 months. ஆனால் அந்த அவசர சட்டம் வந்து 6 மாதத்துக்குள்ளே மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கணும். ஹீ கேன் ஆல்சோ வித்ட்ரா அண்ட் ஆர்டன்ஸ் அட் எனி டைம். அல்லது அவசர சட்டத்தில் வந்து எந்த நேரத்துலையும் திரும்ப பெறதுக்கு வந்து ஆளுநருக்கு அதிகாரம் அப்படிங்கிறது உண்டு. ஓகேவா? ஹீ ஹேஸ் டு லே த ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் த காம்ப்ளோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ரிலேட்டிங் டு த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பிஃபோர் த ஸ்டேட் லெஜிஸ்டர். மாநிலத்துடைய ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அரசு பணியாளர் தேர்வு குழுவுடைய அறிக்கை, அரசுடைய தணிக்கை குழு அறிக்கை, இதில் வந்து சட்டமன்றத்தில் ஆளுநர் வந்து சமர்ப்பிப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் பவர்ஸ். ஓகே. த கான்ஸ்டியூஷன் கன்ஃபர்ஸ் ஆஃப் த கவர்னர் த டியூட்டி டு கெட் ப்ரிப்போர்ட் அண்ட் இன்ட்ரடியூஸ்டு டு த ஸ்டேட் லெஜிஸ்டர் த ஆனுவல் பட்ஜெட் அண்ட் ஆல்சோ த சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்ஸ் இஃப் நெசசரி. அதாவது மாநிலத்துடைய ஆண்டு வரவு செலவு திட்டத்தை தயார் செஞ்சு சட்டமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்யும் கடமை வந்து ஆளுநருக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது வழங்குது. தேவைப்பட்டால் துணை வரவு செலவு திட்டத்தையும் அவர் வந்து அறிமுகம் செய்யலாம். மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்டு இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒன்லி வித் ஹிஸ் ப்ரிய ரெக்கமெண்டேஷன்ஸ். ஆளுநருடைய முன் அனுமதியோடு தான் பண மசோதா வந்து சட்டமன்றத்தில் அறிமுகம் அப்படிங்கிறது செய்ய முடியும். ஹீ கேன் மேக் அட்வான்ஸ் அவுட் ஆஃப் த ஸ்டேட் கண்டிஜென்சி ஃபண்ட் டு மீட் எனி அன்ஃபோர்சீன் எக்ஸ்பெண்டிச்சர். அரசுடைய எதிர்பாராத செலவினங்களுக்காக ஆளுநர் அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது செய்ய முடியும். ஹீ கான்ஸ்டியூட்ஸ் எ ஃபினான்சியல் கமிஷன் ஆஃப்டர் எவ்ரி 5 இயர்ஸ் டு ரிவ்யூ த ஃபினான்சியல் பொசிஷன்ஸ் ஆஃப் த பஞ்சாயத்து அண்டு முனிசிபாலிட்டிஸ். பஞ்சாயத்துகள் நகராட்சியுடைய நிதிநிலை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் அப்படிங்கிற ஒன்றை கவர்னர் வந்து அமைப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி பவர்ஸ். ஓகே. ஹீ அப்பாயின்ஸ் த அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் த ஸ்டேட். மாநில அரசுடைய தலைமை வழக்குரைஞர் அப்படிங்கிறவரை ஆளுநர் வந்து நியமனம் செய்கிறாரு. ஹீ மேக்ஸ் அப்பாயின்மெண்ட் போஸ்டிங் அண்ட் ப்ரமோஷன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் இன் த கன்சல்டேஷன் வித் த ஸ்டேட் ஹைகோர்ட். உயர் நீதிமன்றத்துடைய ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளுடைய நியமனம் மற்றும் பதவி உயர்வு அப்படிங்கக்கூடிய பணியை செய்கிறாரு. த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹைகோர்ட் இன் த ஸ்டேட் இஸ் அப்பாயின்ட் பை த பிரசிடென்ட் இன் கன்சல்டேஷன் வித் ஹிம். ஓகே. அதாவது ஆளுநருடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரை உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதியை வந்து நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஹீ கேன் பேடன் கம்யூட் ஆர் ரிப்ரீவ் பனிஷ்மெண்ட் ஆன் ரெசிப்ட் ஆஃப் அப்பீல்ஸ் ஃபார் மெர்சி எக்ஸ்பர்ட்ஸ் டெத் சென்டென்ஸ். குற்றவாளிகளுடைய வந்து கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை வந்து மன்னிக்கலாம், அல்லது அவங்களுடைய தண்டனையை வந்து குறைக்கலாம், அல்லது தண்டனையை வந்து நிறுத்தி வைக்கலாம். சரியா? அதாவது மரண தண்டனை பெற்றவங்களை தவிர மீது எந்த யாருக்கு வேணாலும் ஒரு கருணை காட்ட ஆளுநருக்கு உரிமை அப்படிங்கிறது உண்டு. ஓகேவா? அந்த டிஸ்கிரிமினேட்டரி பவர்ஸ். டிஸ்கிரிமினேட்டரி பவர்ஸ் அப்படிங்கிறது விருப்ப உரிமை அதிகாரம்னு சொல்லுவோம். த கவர்னர் கேன் ரிசர்வ் எ பில் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடெண்ட். குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்காக ஆளுநர் வந்து ஒரு மசோதாவை வந்து நிறுத்தி வைக்க முடியும். ஹீ கேன் கோல் த லெட்டர் ஆஃப் எனி பார்ட்டி டு ஃபார்ம் மினிஸ்டர் இன் த ஸ்டேட் வென் தேர் இஸ் நோ கிளியர் கட் மெஜாரிட்டி டு எனி பார்ட்டி இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி
ஆஃப்டர் த ஜென்ரல் எலெக்ஷன்ஸ். இப்போ மாநில சட்டமன்ற பொது தேர்தல் நடக்கும்போது எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மை ஓட்டு வாங்கலை அப்படிங்கிறப்ப ஆளுநர் வந்து எந்த கட்சியை வேணாலும் அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து அழைக்கலாம். ஹீ கேன் டிஸ்மிஸ் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வென் இட் இஸ் அனேபிள் டு ப்ரூவ் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். சட்டமன்றத்தில் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது பெரும்பான்மையை வந்து நிரூபிக்க முடியாமல் போனால் அமைச்சரவையை வந்து ஆளுநர் வந்து கலைச்சிடுவார். நெக்ஸ்ட் வந்து எமர்ஜென்சி பவர். இஃப் த கவர்னர் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் த கவர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் நாட் கேரிட் ஆன் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ் ஹீ மே அண்டர் ஆர்டிகல் 356 recommended to the president to impose president rule in the state. மாநில அரசு அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்ப செயல்படலை அப்படின்னு சொல்லி ஆளுநர் உறுதியாக நம்புனா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 கீழே மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு வந்து ஆளுநர் வந்து பரிந்துரை அப்படிங்கிறது செய்யலாம். As soon as the president rule is imposed, the administration of the state is carried on by the governor as the representative of the president. இப்போ மாநில அரசாக கலைக்கப்பட்டவுடன் மாநிலத்தில் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்து நடைமுறைக்கு வரும். ஆளுநர் குடியரசுத் தலைவருடைய பிரதிநிதியாக மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம் அப்படிங்கிறத செய்வார். ஓகேவா? ப்ரிவிலேஜஸ் ஆஃப் த கவர்னர், அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு உரிமைகள் என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா ஆர்டிக்கல் 361 சப்செக்ஷன் 1 ப்ரொவைட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ப்ரிவிலேஜஸ் ஃபார் த கவர்னர். சட்டப்பிரிவு 361 சப்செக்ஷன் 1 வந்து ஆளுநருக்கு கீழே இருக்கக்கூடிய சிறப்பு உரிமைகள் அப்படிங்கிறத வழங்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா த கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் இஸ் நாட் பி ஆன்சரபிள் டு எனி கோர்ட் ஃபார் த எக்ஸைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஹிஸ் ஆஃபீஸ் ஆர் ஃபார் எனி ஆக்ட் டன் ஆர் பர்போர்ட்டிங் டு பி டன் பை ஹிம் இன் த எக்ஸைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தோஸ் பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ். தனது பணிகள் அல்லது அதிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கக்கூடிய என்றதுலேயும் அவர் செயல்படுத்துறதுலேயும் எந்த ஒரு நீதிமன்றத்திற்கும் ஆன்சர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நோ ப்ராசஸ் ஃபார் த அரெஸ்ட் ஆர் இம்ப்ரெஸ்மெண்ட் ஆஃப் த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஷால் இஷ்யூ ஃப்ரம் எனி கோர்ட் டூரிங் இன் ஹிஸ் டோம் ஆஃப் ஆஃபீஸ். ஆளுநர் வந்து பதவியில் இருக்கும்போது அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றமோ அவர் உத்தரவு அப்படிங்கிறத பிறப்பிக்க முடியாது. சரியா? ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் நீங்கள் வந்து பாருங்கள். இதுதான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். 3 பிரான்ச்சஸாக நம்ம பிரிதுன்னு சொன்னோமா, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டர் அண்டு ஜுடிஷியரி. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா நிர்வாகத்துறை. அப்போ அந்த கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்க? கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். நாம் இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவில் கவர்னரை மட்டும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ், அதாவது சட்டத்துறைன்னு சொல்லுவோம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் அப்பர் ஹவுஸ், அப்பர் ஹவுஸ்னால் ராஜ்யசபா. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன் லோவர் ஹவுஸ், லோவர் ஹவுஸ் அப்படிங்கும்போது லோக்சபா. ஜுடிஷியரிங் போது ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக் கோர்ட் அண்டு அதர் கோர்ட்ஸ், அதாவது தாலுக் கோர்ட் அப்படிங்கிறது அதில் வந்து உங்களுக்கு வந்துடும். டுடே கிளாஸ் இஸ் ஓவர் நவ். டுமாரோ வி டிஸ்கஸ்டு அபவுட் த கண்டினியூஷன் ஆஃப் திஸ் லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.